அப்டேட் நியூஸ் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனே பிரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிச்சயம் இவை நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டிருக்குங்க இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது உங்களுடைய கிரக நிலை நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரக நிலையால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது என்று ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே நம் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் எந்த ஒரு செயலுமே நம்முடைய கிரக நிலைகளை பொறுத்தது அப்படின்னே சொல்லலாங்க அப்படி இருக்க உங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது மே ஒன்றிற்கு பிறகு இவை தான் நடக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு எனவே நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மேசம் ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் சற்று அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க பண வரவு நன்றாக இருக்கும் கையில் சரளமாக பணமும் புழங்கும் குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் இருந்தாலும் ஒரு சில அசௌகரியங்களும் இருக்குங்க நீங்கள் உத்தியோகம் செய்பவராக இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி பெயரும் புகழும் பெறுவீங்க நீங்கள் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்பவராக இருந்தால் சிறிது நிதானமாக செயல்பட வேண்டுங்க பொறுமை அப்படின்றது மிகவும் அவசியம் தொழிலில் ஏற்படும் தடைகளை பொறுமையுடன் கலைந்து முன்னேற வேண்டிய சூழல் இருக்குங்க மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கவனமுடன் படிப்பாங்க ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் கவனமுடனும் செயல்பட வேண்டுங்க இவ்வாறு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொது பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஒவ்வொரு வகையிலும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு காத்திருக்கும் இளம் வயது மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான பலன்களை கொடுக்குங்க கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் என்றாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அதற்கு நீங்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது உங்கள் உறவை நல்லுறவாக ஆக்கிக்கொள்ள வெளியிடங்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாங்க இயற்கை காட்சிகளை வெளியிடங்களுக்கு சென்று மகிழலாம் இவ்வாறு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நன்மை நடந்தாலும் நீங்கள் சற்று விவாதங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்குங்க மேலும் உங்களுக்கு திருமண உறவில் நல்லிணக்கம் காண லட்சுமி பூஜை உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுது மேலும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட பணத்தை செலவு செய்வதன் மூலம் சேமிப்பை உங்களால் உயர்த்த முடியும் என்பதில் நினைத்து அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுங்க உங்களுடைய பட்ஜெட்டிற்குள் செலவுகளை வரையறை செய்து கொள்ளுங்கள் மே ஒன்றிற்கு பிறகு ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள விரும்புவீங்க தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை நீங்கள் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிக்கனமாக இருப்பதும் நல்லது எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமித்து வைப்பது நல்லதுங்க அல்லது இருக்கும் பணத்தில் சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்வீங்க பிறருக்கு பணத்தை கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் இல்லையென்றால் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க எனவே பணத்தை நீங்கள் சேமித்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய நிதிநிலை மேம்பட உங்களுக்கு ஜோதிடத்தில் குபேரன் பூஜையை பரிந்துரைக்கப்படுகின்றது வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாங்க அந்த மாற்றங்கள் நீங்கள் வரவேற்கத்தக்க வகையிலேயே இருக்கும் அதாவது நீங்கள் விரும்பிய வகையில் இருக்குங்க உங்கள் திறன் மூலம் நீங்கள் புதுமையாக யோசித்து உங்கள் கருத்துக்களை பணியிடத்தில் கூறுவீங்க அதனால் பணியிடத்தில் அனைவருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க அனைவரும் உங்களை புகழ்வார்கள் ரொம்பவே இதனால் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க பணியிடத்தில் நீங்கள் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான நேரமாகவும் இருக்கின்றது மேலும் நாணயத்திற்கு இரண்டு பக்கம் என்பது போல உங்களுடைய தொழில் மூலம் கிடைக்கும் பலனும் இரண்டு விதமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை தீமை என இரண்டும் கலந்த பலன்களே கிடைக்கும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீங்க இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் உங்களுக்குள் இருக்குங்க நீங்கள் பொறுமையுடன் காத்திருந்தால் சிறந்த வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் உங்கள் பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகலாங்க அவர்களுடன் நீங்கள் கவனமாக இருங்க அதாவது உங்களுடைய பணியாளர்கள் சற்று கவனம் சிதற வாய்ப்புண்டுங்க உங்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்கு அவர்களின் முயற்சி போதுமான அளவு இருக்காது எனவே நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் கிட்டாதுங்க இப்படி ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை கிடைத்தாலும் தொழிலில் மற்றும் வகையில் சில சங்கடங்களையும் சந்திப்பீங்க எனவே எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டுங்க தொழில் வல்லுநர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபர் என்றால் பணியிடத்தில் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகள் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்குங்க உங்கள் திறமைக்கு இந்த காலகட்டம் சற்றே சோதனையாக இருக்கலாங்க தொழில் சம்பந்தமாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய சந்தர்ப்பமும் அமையும் இதன் மூலம் நீங்கள் புதிய அனுபவங்களையும் பெறுவீங்க தொழிலில் முன்னேற்றமும் காண்பீங்க இவ்வாறு தொழில் வல்லுநர்களுக்கு அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக அமையுங்க பல வகையான அனுபவங்களையும் பெறுவீங்க மேலும் உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம்கான சூரியன் பூஜை பரிந்துரைக்கப்படுகின்றது ஆரோக்கியத்தை பொறுத்த உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அதனை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது சிக்கல் ஏற்படாமல் இருக்க மருத்துவ சிகிச்சையை நீங்கள் நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும் தியான பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் தக்க வைத்து கொள்ள உதவுங்க இந்த காலகட்டத்தில் இரண்டாம் பகுதியில் உங்களுடைய ஆரோக்கியம் சற்று மேம்படும் மேலும் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட அங்காரகன் பூஜை பரிந்துரைக்கப்படுகின்றது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி பயின்று உயர்கல்விக்கு முன்னேறுவீங்க மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பதன் மூலம் கவனிப்பு திறன் கூடுங்க தேர்வுகளையும் சிறந்த முறையில் எழுதி அதிக மதிப்பெண்களையும் பெறுவீங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக தங்களுடைய படிப்பில் கவனக்குறைவு ஏற்படுங்க இதனால் சற்று மந்த நிலையும் ஏற்படும் மாணவர்கள் தங்கள் பெற்றோரிடமும் நட்புடன் அணுக வேண்டுங்க பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை நண்பர்களாக பாவித்து பழகுவதன் மூலம் அவர்கள் வெளிப்படையாக பேசி மனதை தெளிவாக வைத்து கொள்வாங்க எனவே குழந்தைகளுடன் நீங்கள் நட்பாக பழகுவதன் மூலம் பல நன்மைகளையும் அடைவீங்க மேலும் உங்களுக்கு கல்வியில் நல்லதே நடக்க முன்னேற்றம் காண ஹனுமான் பூஜை உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல வகையான நல்ல முடிவுகளையே கொடுக்குங்க இந்த காலகட்டம் உங்களை உற்சாகப்படுத்த நீங்களே முயற்சியும் செய்வீங்க உங்களுடைய பணித்திரையில பணியின் வேகம் அதிகரிக்க கூடுங்க இது உங்கள் மேலதிகாரிகளை மகிழ்ச்சி அடையவும் செய்யும் தொழில் முறையில் பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லதாக இருக்குங்க சனி பகவான் உங்களுடைய ராசியின் பத்தாவது வீட்டில் அமர்ந்து கடின உழைப்பின் நல்ல பலனை தருவார் சிலர் பணித்துறையில் உயர் பதவியையும் பெறுவீங்க உங்களுடைய மூத்தவர்கள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க வர்த்தகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களையே பெறுவீங்க சுக்கிரன் மற்றும் சூரியன் ஏழாவது வீட்டை பார்ப்பது உங்கள் வேலையை சற்று விரிவாக்குங்க மேலும் ஒவ்வொரு பணியையும் நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்க வேண்டுங்க நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் அதிகாரிகள் உங்கள் நண்பகத்தன்மையை சந்தேகிக்க கூடும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிக்கல்களை எதிர்கொண்டிருந்த உங்கள் பாடத்திட்டத்தின் பாடங்களில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியுங்க உங்களுடைய ராசியின் ஐந்தாவது வீட்டில் குரு பார்வை உங்களை போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற செய்யும் அதே உங்களுடைய ஆசிரியர்களின் ஆதரவும் கிடைக்குங்க வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்த ராசியின் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சரியான முடிவுகளை பெறுவாங்க நீண்ட காலமாக ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகி வருகிறீர்கள் என்றால் இதுவரை வெற்றி பெறவில்லை என்றாலும் நீங்கள் ஆராய்ந்து உங்கள் முயற்சிகளுக்கு அதிக வேகத்தை அளிக்க வேண்டுங்க இவ்வாறு இந்த காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாகவே இருக்கின்றது மேலும் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சுப தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டு ஒன்பது பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று மற்றும் முப்பது ஆகிய தேதிகள் உங்களுக்கு சுப தேதிகளாக இருக்கின்றதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை நடக்கும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க மேலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஐந்து ஆறு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க இவ்வாறு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பல வகையான பலன்கள் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க நீங்கள் விஷ்ணுவை வணங்கி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் சிலைக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுங்க இவையே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இவ்வாறு நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் இந்த பலன்கள் கிடைத்தே தீரும் என்று சொல்லாங்க நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்